கோவை குனியமுத்தூரை சேர்ந்தவர்தான் 22 வயதான ரேகா. தூத்துக்குடியை சேர்ந்த தேவேஸ்வர் என்பவரும் இவரும் கோவையில் உள்ள ஒரு கல்லூரியில் ஒன்றாக படித்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் இருவருமே காதல் வயப்பட்டுள்ளனர். கொரோனா ஊரடங்கால் கல்லூரி பள்ளிகள் நீண்ட நாட்களாக விடுமுறை விடப்பட்டுள்ளது. விடுமுறை என்பதால் இருவரும் மணிக்கணக்கில் போனிலேயே பேசியும் வந்துள்ளனர். அப்போது உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, போட்டோ அனுப்பு என்று காதலிடம் கேட்டிருக்கிறார் தேவேஸ்வர். நாம் வீடியோ காலில் பேசுகின்றோமே, பிறகு எதற்கு போட்டோ என ரேகா சொல்ல அடம்பிடித்து போட்டோவை அனுப்ப சொல்லி இருக்கிறார் தேவேஸ்வர். பிறகு உன்னை முழுசா நிர்வாணமாக பார்க்கணும், போட்டோ எடுத்து அனுப்பு என கெஞ்சி கேட்க ரேகாவும் தேவேஸ்வர் கேட்டது போலவே தன்னை நிர்வாணமாக முழுசாக போட்டோ எடுத்து அனுப்பியும் இருக்கிறார். இந்நிலையில்தான் மணிக்கணக்கில் தன் மகளோடு யாரோ பேசுகிறாள் என்று நோட்டமிட்ட ரேகாவின் பெற்றோர்கள் அவர் காதலிப்பதை தெரிந்து கொண்டு கண்டித்தும் உள்ளனர். இதன் பின்னர் தேவேஸ்வர் ரேகாவுக்கு தொடர்ந்து ஃபோன் செய்தும் ஃபோனை எடுக்காதால் என்ன காரணம் என்று மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். அதற்கு என் அப்பா இனி உன்னோடு பழகக்கூடாது என்று கூறி மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் ரேகா. இதனால் ஆத்திரமடைந்த தேவேஸ்வரோ ரேகா அனுப்பிய நிர்வாண படத்தை அவரின் அப்பாவுக்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்துள்ளார். இப்படி ஒரு போட்டோ எப்படி அவன் செல்போனுக்கு போனது என தந்தை ஆத்திரத்துடன் கேட்க என் செல்போனை ஹேக் செய்து எடுத்து விட்டான் என்று சமாளித்திருக்கிறார் ரேகா. இதையடுத்து ரேகாவை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தேவேஸ்வர் மீது புகாரும் கொடுத்தார் ரேகாவின் தந்தை. புகாரின் பேரில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மாணவனான தேவேஸ்வரை போலீசார் கைதும் செய்தனர். மாணவன் செய்த இந்த இழிச்செயலால் மாணவியின் மானம்தான் கப்பலேறி விட்டது.